கவிஞர் போபாலன் அவர்களின் ஆதிமுகத்தின் காலப்பிரதி தொகுப்பில் இருந்து பாஞ்சாலி கதறி கொண்டிருக்கிறாள் குரல் கேட்டு கிளம்பிவிட்ட கண்ணனை வெண்ணை திருடிய குற்றத்துக்காக விசாரிக்க நிறுத்துகின்றனர் காவலர்கள் சமாளித்து கிளம்பியவனை சந்தேக கண் கொண்டு சமர் செய்கிறாள் பாமா பாஞ்சாலி தன் தங்கை மாதிரி என சத்தியம் செய்து தப்பிக்கிறான் கிளம்பிய பதற்றத்தில் அத்தனை நீள புடவையை மறந்தவன் திரும்ப போன போது தனக்கு பிடித்தமான வண்ணம் என தர மறுத்துவிட்டாள் ருக்மணி கையாளாக கண்ணன் இந்த முறை காது கேட்காத மாதிரி நடிக்க துவங்குகிறான்